வெல்கம் டு சாந்தி உலகம். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட செஞ்சுக்கோங்க. அது பீட் பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு ஹோல் எக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. மைதா மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரணும். மாவு பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம குக்கீஸ் தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா தேய்ச்சிட்டு எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கட் பண்ணி வைக்கும்போது எல்லாமே ஈவனாக இருக்கணும். அப்போது வந்து எதுவும் கருகாமல் இருக்கும். எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம உடனே எடுத்து வைக்கலாம். ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இட்லி பானையில் கூட வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு இட்லி பானையில் அடியில் உப்பு சேர்த்துட்டு அதையும் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஒரு 10-15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க குக்கீஸை இட்லி தட்டில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. பேக்கிங் ட்ரேவில் எல்லாத்தையும் லைனாக அடிக்க வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ண பிறகு அதோடய கார்னரெல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்போ அழகாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஆறின பிறகு இதை புட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான பட்டர் குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது புடும்போது அதோடய ஓட்டை ஓட்டையாக இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பற்றி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.